நாகர்கோவில இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் நம்ம பாப்பாவும் வைகை புயலும் பஸ்ல ஒண்ணா போக போறாங்க. எப்போன்னு தெரியுமா? ஜப்பான்ல இருந்து ஜர்ஸ் மிஸ்ல தப்பிச்சிருக்காரு நம்ம நாட்டுக்கூத்து ஹீரோ. இவங்க லவ் பண்றாங்களா இல்லையா? பண்றாங்கன்னு சொல்ல முடியல, இல்லன்னு சொல்ல முடியலையே. புது ரூட்டை பிடிச்சிருக்காங்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார். கடைசி படம் ஃப்ளாப் ஆனதுனால தான் இந்த முடிவா? இத பத்தி விரிவா இந்த தொகுப்புல பார்க்கலாம். வெல்கம் டு சினிஸ்னாக்ஸ். ஆதி ஜஸ்ட் மிஸ் நம்ம ஜூனியர் என்டிஆர் நிலநடுக்கத்துல சிக்கி இருக்காரு. நியூ இயர் கொண்டாட போனவருக்கு இப்படி ஒரு சோதனையா? ஆஸ்கார் விருது பெற்ற ஆர்ஆர்ஆர் படத்தினுடைய ஹீரோ ஜூனியர் என்டிஆர் கடந்த ஒரு வாரமா தன்னுடைய குடும்பத்தோட ஜப்பான்ல தான் இருந்திருக்காரு. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட டைம்லயும் அங்கதான் அவர் இருந்திருக்காரு. இந்த நிலையில பத்திரமா வீடு திரும்பி இருக்கிறதா தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. பரியேறும் பெருமாள், கமலி ஃப்ரம் நடுக்காவேரின்னு தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள்ல நடிச்சுட்டு வரக்கூடிய கயல் ஆனந்தி மங்கை படத்துல இப்ப நடிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணை ஆண் எப்படி பாக்குறாங்க, அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த படம் உருவாகி இருக்கு. குபேந்திரன் இயக்கத்துல உருவாகி இருக்கிற இந்த படத்துல போல்டா ஸ்ட்ராங்கா பல விஷயங்களை கயல் ஆனந்தி பேசியிருக்காங்க. ஆனா முதல்ல இந்த படத்துல நடிக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே பயப்பட்டாங்களாம். நம்மளால இந்த ஒரு விஷயம் முடியுமா அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு தயக்கமும் ஏற்பட்டுச்சாம். அப்போ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு மென்டரா இருந்தது அவங்களுடைய ஹஸ்பண்ட் தானா. அவரு தான் வந்துட்டு நீ ஒரு ஆக்ட்ரஸ், உன்னால முடியும், ஒரு நடிகை அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நீ திங்க் பண்ணு அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவா பேசி இவங்கள மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. அவர் இல்லனா நான் இந்த படத்துல நடிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு கயல் ஆனந்தி சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில் இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ஒன்னா டிராவல் பண்றதுக்கு டிசைட் பண்ணிருக்காங்க நம்ம பாப்பாவும் நம்ம வைகை புயலும். அதுவும் பஸ்ல ஒன்னா போறாங்க. ரியல்லாம் இல்ல, படத்துலதான். மாமன்னன் படத்துல கீரியும் பாம்புமா சண்டை போட்டவங்களாச்சே, ஒரே பஸ்ல, அதுவும் பக்கத்து சீட்ல, என்ன ரூலா இருக்கும், எப்படிப்பட்ட கதையா இருக்கும்னு இப்பவே ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸைட் ஆகி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் சுதீஷ் சங்கரினுடைய இயக்கத்துல தான் இந்த படம் உருவாகுது. ஒரு ரோட் மூவியா இது உருவாகிட்டு வருது. நாகர்கோவில இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போகிற இந்த ட்ரிப் முதல்ல ஃபன்னா ஸ்டார்ட் ஆகி அப்புறம் சீரியஸான ஒரு சோஷியல் இஷ்யூவை பத்தி பேசுற மாதிரி முடியும் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. படத்தோட டைட்டில் இதுவரைக்கும் அறிவிக்கப்படல. சீக்கிரமா இது தொடர்பான அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. என்னவா இருக்கும், வெளிப்படையா போல்டா பேசுறவரு அடிக்கடி ஏதாவது சர்ச்சைக்குரிய விஷயங்களை பத்தி பேசி சிக்கிக்க வர செய்வாரு, ஆனா இத பத்தி மட்டும் ஓபனா பண்ணவே மாட்டேங்கிறாரு. இவர லவ் பண்றாரா இல்லையா, இப்படி ஃபேன்ஸ் குழம்ப விட்டுருக்காரு நடிகர் சித்தார்த் அண்ட் அதிதி ராவ். இது வரைக்கும் தன்னுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ ஹிடனாவே வச்சிருக்கிற நடிகர் சித்தார்த் அப்பப்போ அதை மறந்து போய் தெரியாம வெளியில ஏதாவது ஒன்னா போய் மாட்டிக்கிறாரு. அடிக்கடி அதிதி ராவோட இவர் ஸ்பாட் ஆகுறாரு. இது தொடர்பான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்பப்போ வைரல் ஆகிட்டுமே வரும். ஸோ அப்படிதான் இப்ப நியூ இயர் அன்னைக்கு எல்லா பிரபலங்களும் ஹாப்பி நியூ இயர் மக்களே அப்படின்னு விஷ் பண்ண நடிகர் சித்தார்த்துமே தன்னுடைய நியூ இயர் இனிதே ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லி அதிதி ராவோட சேர்ந்து ஒரு பிக்க வந்துட்டு ஷேர் பண்ணிருக்காரு. இத பார்த்துட்டு தான் எங்க நீங்க லவ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு தான் எந்த பொண்ணுமே எதிர்பார்ப்பா. எனக்கு அவரு ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, நல்ல நண்பரும் கூட. என்னோட ஃபேமிலிக்கு நல்ல மருமகன், அவருடைய பேரண்ட்ஸ்க்கு நல்ல மகன், முக்கியமா என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அப்பா. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஃபேமிலிக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாருன்னு புகழ்ந்து தள்ளி இருக்காங்க இயக்குனர் அட்லியினுடைய மனைவி பிரியா. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அட்லிக்கு பிரியா இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமாக அட்லியோட அம்மாவுமே ஒரு ரீசன் அப்படின்னு பிரியா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டும் வருது. லேடி சூப்பர் ஸ்டாரா தமிழ் சினிமால கோலோச்சிக்கிட்டு வர நயன்தாரா தன்னுடைய அன்னபூரணி படம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா போகாததால செம்ம அப்செட் ஆகியிருக்காங்க. அதனால தன்னுடைய ரூட்டை மாத்தி இருக்காங்கன்னு இப்போ தகவல் வெளியாகிருக்கு. ஹீரோயினா மையமா கொண்ட கதைகள் மற்றும் மாஸ் ஹீரோ படங்கள்ல மட்டும் நடிச்சுட்டு வரக்கூடிய நயன்தாரா இப்போ வெப்சீரியஸ்ல அடுத்து கால் தடம் பதிக்க முடிவு பண்ணிருக்காங்க. அதுலயுமே இவங்க ஆர்வம் காட்டிட்டு வராங்களாம்.
அதுலேயுமே இவங்க ஆர்வம் காட்டிட்டு வராங்களாம். ஸ்ட்ராங்கான கேரக்டர்லாம் நடிக்க ஓகே சொல்லியிருக்கிறதுனால நயனுக்கு ஏற்ற மாதிரியான கதைகளை உருவாக்கிட்டு வராங்க வெப்சீரிஸ் இயக்குனர்கள். அநேகமாக நயன்தாராவோட முதல் வெப்சீரிஸ் அருண்ராஜா காமராஜ் இயக்கத்தில் உருவாகலாம் அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் இப்போ பேச்சு அடிப்படுது. பாலிவுட் பாஷா ஷாருக் கானுக்கு 2023 சிறப்பாக முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். போன வருஷத்துல வெளியான பத்தான், ஜவான் இந்த படங்கள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல வாரி குவிச்சு தள்ள ஷாருக் ரசிகர்கள் எல்லாமே செம்ம குஷி. இப்படியான சூழல்ல தான் December 21 ரிலீஸ் ஆச்சு டங்கி படம். பத்தான் ஜவான் மாதிரி பெருசா ஆக்ஷன் காட்சிகள் இல்லைனாலும் காமெடிக்காகவே படம் வந்துட்டு அதிக வசூலை குவிச்சிருக்கு. 2023 கடைசி நாளான December 31 11 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அந்த வகையில உலகம் முழுக்க 400 கோடி ரூபாய வசூலை வாரி குவிச்சிருக்கு டங்கி திரைப்படம். இதே மாதிரி இன்ஸ்டன்டான சினி அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from அஸ்வந்திதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.